வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் எம் கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் இன்றைய நாளுக்கான முதன்மை செய்திகளை பார்க்கலாம். அரசாங்கத்தின் முதலாவது காற்றலை மின் உற்பத்தி நிலையம் மன்னாரில் பிரதமரினால் திறந்து வைப்பு. நேற்று பதிவாகிய 2 மரணங்களுடன் கடந்த 24 மணி நேரத்தில் 703 கொரோனா தொற்றாளர்கள். மகர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் இறுதி கிரியைகளை நடாத்த நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருப்பு. கைத்தொழில் கலாச்சாரம் ஒன்றை ஏற்படுத்த அமைச்சர் விமல் தயார். அமெரிக்க பேர்ல் துறைமுகம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு இன்றுடன் 79 ஆண்டுகள் நிறைவு. அவையமது முதன்மை செய்தி. இனி விரிவான செய்திகள். மன்னாரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இலங்கையின் விசாலமான காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் நடுக்குடா கிராமத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தம்ப பவனி காற்றலை மின் உற்பத்தி நிலையத்தினால் முதற்கட்டத்தின் கீழ் தேசிய மின்சார தொகுதிக்கு 103 மெகாவாட்ஸ் மின்சாரம் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. இந்த திட்டத்துக்கு 141 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் இன்று திறந்து வைக்கப்பட்ட முதலாவது காற்றலை மின் உற்பத்தி நிலையத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற 3.45 மெகாவாட்ஸ் கொள்ளளவிலான அதிநவீன 30 டேபைன்கள் பொருத்தப்பட்டுள்ளன. 150 ஹெக்டேயர் விஸ்தீர்ணமுள்ள நிலப்பரப்பு நிர்மாணிக்கப்பட்டுள்ள தம்ப பவனி காற்றலை மின் உற்பத்தி நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் அமைச்சர்களான டலஸ் அழகப்பெரும, டக்ளஸ் தேவானந்தா, ராஜாங்க அமைச்சர் துமிந்த திசாநாயக்க உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மே பலாகாரே லங்காவே. இம்மின் உற்பத்தி நிலையமானது இலங்கையில் ஒருபோதும் தோற்றம் பெறாத திட்டங்களில் பசுமை சான்றிதழை ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்திலிருந்து புறப்பட்ட நிலையமாகும். இம்மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து 8000 மில்லியன் அலகுகள் 20 வடங்களுக்கு பசுமை மின் உற்பத்தியை இணைக்கிறது. இதன் மூலம் பாரிய எரிபொருளை சேமிக்க முடிகிறது. இதன் மூலம் சுற்றாடலுக்கு வெளியேற்றப்படுகின்ற கழிவையும் குறைத்துக் கொள்ள முடியும். 5.7 மில்லியன் மெட்ரிக் டன் கார்பன் டை ஆக்சைடு அளவை கட்டுப்படுத்த முடிகிறது. ஜனாதிபதியினதும் பிரதமரினதும் தலைமைத்துவத்தின் கீழ் சுபீட்சத்தின் நோக்கு நாட்டுக்கு எவ்வாறு சுபீட்சத்தை தோற்று என்பதை சிந்தித்து பாருங்கள். நேற்றைய தினம் 703 புதிய கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதாக COVID-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. அத்துடன் நேற்று 2 கொரோனா மரணங்கள் பதிவாகியதுடன் மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 142 அதிகரித்துள்ளது. நேற்று இனங்காணப்பட்ட COVID-19 தொற்றாளர்கள் 703 பேரும் உள்ளூரில் இனங்காணப்பட்டவர்கள். இவர்களில் கூடுதலானோர் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியதுடன் அவ்வெண்ணிக்கை 371 ஆகும். பொரளையிலிருந்து 192 பேர் இனங்காணப்பட்டனர். கொம்பனி தெருவில் 32 பேரும், தெமடுகுடவிலிருந்து 31 பேரும், அவிசாவளையிலிருந்து 37 பேரும் இனங்காணப்பட்டுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் நேற்றைய தினம் இனங்காணப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை 102 ஆகும். இவர்களில் கூடுதலானோர் மகர சிறைச்சாலையிலிருந்தே பதிவாகினர். அவ்வெண்ணிக்கை 49 ஆகும். கம்பஹாவிலிருந்து 10 பேரும், கலனியிலிருந்து 8 பேரும், மெஹிரிகம, நெட்டாம்போ மற்றும் பமனுகம ஆகிய பகுதிகளிலிருந்து 6 தொற்றாளர்கள் வீதமும் அடையாளம் காணப்பட்டனர். களுத்துறை மாவட்டத்தில் நேற்றைய தினம் 64 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். இன்று காலை வரை மினுவங்குட ஆடை கைத்துறைச்சாலை, பாலியகுட மீன் வர்த்தக சந்தையுடன் தொடர்புபட்ட கொரோனா கொத்தணி 25,021 அதிகரித்துள்ளது. இவர்களில் 17,396 பேர் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளனர். நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 28,580 ஆகும். 7,634 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பூரண குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 20,804 ஆகும் என சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. நாம் இனம் கண்ட கொத்தணிகளில் தொற்றாளர்கள் இனம் காணப்படுவது கட்டுப்படுத்தப்பட்ட போதிலும் நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஓரிரு தொற்றாளர்கள் இனம் காணப்படுகின்றனர். கொத்தணியிலிருந்து இனம் காணப்பட்ட தொற்றாளர்களுடன் தொடர்புபட்டவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பயணங்களை மேற்கொண்டுள்ளனர். நாம் வழங்கியுள்ள ஆலோசனைகளுக்கு
முரணாக பலரும் செயற்படுகின்றனர். நாம் அவதானத்துடன் செயற்படாமையினால் ஆங்காங்கே கொத்தணிகள் ஏற்படக்கூடும். இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டால் அது அச்சுறுத்தலாக மாறும். இரண்டு கொரோனா மரணங்கள் நேற்று பதிவாகியதுடன் மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 142 அதிகரித்துள்ளது. நிரந்தர வசிப்பிடம் தெரியாத 62 வயதுடைய நபர் ஒருவர் ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 7 உயிரிழந்தார். அத்துடன் கொழும்பு 13 ஜம்பல்டா வேதியை வசிப்பிடமாக கொண்ட 74 வயதுடைய ஆண் ஒருவரும் ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் உயிரிழந்தார். வெளிநாடுகளுக்காக மத்திய கிழக்கில் உள்ள 3 நாடுகளில் இருந்த இலங்கையர்கள் இன்று காலை நாடு திரும்பினர். கட்டார் ராஜ்யத்திலிருந்து 144 பேரும் பஹ்ரைனிலிருந்து 288 பேரும் இவ்வாறு நாடு திரும்பினர். இவர்கள் அனைவரும் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதற்கமைய முப்படையினரால் நிர்வகிக்கப்படுகின்ற 64 தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் 6,878 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் 13,831 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேவேளை கொரோனா தொற்றுக்கு மத்தியில் ஒன்று கூடுவதை வரையறுத்துள்ள நிலையில் வைத்தியர் ஒருவர் விருந்து பசாரம் ஒன்றை நடத்துவது குறித்து அரச வைத்திய உத்தியோகத்தர்களின் சங்கம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. எமக்கு ஏதேனும் நடைபெறும் வரை இதன் அச்சுறுத்தல் குறித்து நாம் கவனம் செலுத்துவதில்லை. இது எல்லா துறைக்கும் பொருந்துகிறது. பெரும்பாலானவர்கள் ஆலோசனைகளுக்கு கட்டுப்படுகின்ற அதேவேளை பெரும்பாலானவர்கள் தனிமைப்படுத்தல் சட்டங்களை மதிக்கும் போது சிறு பிரிவினர் மேற்கொள்கின்ற செயற்பாடுகள் முழு சமூகத்தையும் பாதிக்கிறது. வைத்தியர்களும் சுகாதார தரப்பினரும் அரசியல்வாதிகளும் நிறுவன தலைவர்களும் நாட்டின் பிரஜைகளும் சமய தலைவர்களும் இத்தருணத்தில் விதிக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை பேண வேண்டும். இது பொதுவான விதிமுறைகளாகும். இதற்கு அப்பால் செயற்படுமாயின் கோவிட் வைரஸ் தலை தூக்கும். மற்றும் வெளிக்கந்த கோவிட் சிகிச்சை மத்திய நிலையத்துக்காக தொற்றாளர்களை அழைத்துச் செல்லும் பஸ் வண்டிகளின் சாரதிகளுக்கும் உதவியாளர்களுக்கும் வழங்கப்படுகின்ற பாதுகாப்பு அங்கிகள் கிரித்தலை வன உயிரியல் வலயத்தில் அப்புறப்படுத்தப்படுவதனால் பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இவ்வாறு அப்புறப்படுத்தப்பட்டிருந்த 4 பாதுகாப்பு அங்கிகளை அளிப்பதற்கு பிரதேசவாசிகள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். இவ்வாறு வழங்கப்படுகின்ற பாதுகாப்பு அங்கிகளை பயன்படுத்தியதன் பின்னர் அருகாமையுள்ள கோவிட் மத்திய நிலையத்துக்கு ஒப்படைக்குமாறு பொலனர்வை பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சம்பத் இந்திக்க கோரிக்கை விடுத்துள்ளார். மகர சிறைச்சாலை சம்பவத்தில் உயிரிழந்த கைதிகளின் இறுதி கிரியைகளை நடத்துவதற்காக நீதிமன்றத்தின் உத்தரவு கிடைக்கப்பெற வேண்டியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். 7 கைதிகளின் சடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மகர சிறைச்சாலை சம்பவம் குறித்து இதுவரை சுமார் 145 வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. அத்துடன் 7 சடலங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 4 சடலங்கள் குறித்து மரண விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன. சடலங்களுக்கான இறுதி கிரியைகள் இதுவரையில் நடத்தப்படவில்லை. நீதிமன்றத்தில் மெஜிஸ்ட்ரேட் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. மெஜிஸ்ட்ரேட் விசாரணைகளின் தீர்மானத்துக்கு அமையவே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். இச்சடலங்களை அடையாளம் காண்பதற்கான அறிவியல் பூர்வ தகவல்கள் பெறப்பட்டுள்ளன. DNA பரிசோதனைக்காக இரத்த மாதிரிகள் பெறப்பட்டுள்ளன. இதற்கும் மேலதிகமாக விரல் அடையாளங்களும் பெறப்பட்டுள்ளன. புகைப்படங்கள் வீடியோ காட்சிகள் பெறப்பட்டுள்ளன. இதன் ஊடாக தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெறுகின்றன. இரவு வேளைகளில் வீதிகளில் பந்தயத்துக்காக மோட்டார் சைக்கிள்களை செலுத்துவோரை கைது செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அஜித் ரோஹன மேலும் தெரிவித்தார். 450 கூடுதலான கொள்ளளவுடைய மோட்டார் சைக்கிள்களை வீதிகளில் செலுத்த முடியாது. அவற்றை பதிவு செய்யவும் முடியாது. விசேட காரணங்களுக்காக மாத்திரமே இவ்வாறான மோட்டார் சைக்கிள்களுக்கு அனுமதி கிடைக்கிறது. 450 கூடுதலான கொள்ளளவுடைய மோட்டார் சைக்கிள்களை போலீசாருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் அல்லது மிகவும் அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரமே பயன்படுத்த முடிகிறது. சாதாரண நபர் ஒருவருக்கு இவ்வாறான மோட்டார் சைக்கிள்களை செலுத்த முடியாது. இவ்வாறு பயன்படுத்துவதாயின் அது சட்ட ரீதியான குற்றமாகும். இவ்வாறான மோட்டார் சைக்கிள்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து ஒரு சில வேளைகளில் அவற்றை அரசு உடைமையாக்குவதற்கு முடியும். கைத்தொழில் துறையில் புரட்சியொன்றை ஏற்படுத்த வேண்டும் என அமைச்சர் விமல் வீரவாங்சு தெரிவித்துள்ளார். இலங்கை கைத்தொழில் அபிவிருத்தி சபையும் கொழும்பு பல்கலைக்கழகமும் புரிந்துணர்வு உடன்படிக்கையொன்றை எட்டியது. அமைச்சர் விமல் வீரவங்ச தலைமையில் இவ் உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. கைத்தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வேலைத்திட்டத்தை அமல்படுத்துவதற்காகவே இப்புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது.
எமது நாட்டில் கைத்தொழில் துறையை ஊக்குவிப்பதற்காக அது தொடர்பாக ஆர்வம் காட்டி வரும் அரசு நிறுவனங்கள் மற்றும் எமது நாட்டிலுள்ள பல்கலைக்கழக தொகுதிகளும் இணைந்து செயற்பட எண்ணியுள்ளமை வரவேற்கத்தக்க விடயமாகும். புதிய கைத்தொழிலாளர்களையும் கைத்தொழில் முயற்சியாளர்களையும் உருவாக்குவதற்காக மாத்திரமன்றி அதற்கு அப்பால் சென்று கைத்தொழில் கலாச்சாரம் ஒன்றை எமது நாட்டில் ஏற்படுத்துவதற்காகவும் அதேபோன்று எமது கல்வித்துறையிலும் இதன் பண்புசார் தரத்தை உள்ளடக்குவதற்கான காலம் தற்போது எழுந்துள்ளது. இவ்வாறான நகர்வுகளை கைத்தொழில்துறையின் அபிவிருத்திக்காக நாம் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. பல்கலைக்கழகங்களில் காணப்படுகின்ற அது தொடர்பான ஆய்வுகள் மற்றும் கருத்துக்கள் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும். அதற்குரிய ஆரம்ப நடவடிக்கையாகவே இது அமைந்துள்ளது. இதன் மூலம் கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு கிடைக்கின்ற நிதி ஒதுக்கீடுகள் மூலம் எமது நாட்டில் புதிய சுமார் 50 கைத்தொழில் முயற்சியாளர்களுக்கு அடுத்த ஆண்டில் பயிற்சி நடவடிக்கைகள் வழங்கப்படும். அரசு துறையில் செயற்திறனை மேம்படுத்துவதற்காக தேசிய மனிதவள அபிவிருத்தி திட்டம் ஒன்று வகுக்கப்பட உள்ளது. இதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக அமைச்சர் ரமேஷ் பத்திரன அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். பல் செயற்பாட்டு அபிவிருத்தி செயலணியில் இதுவரை 38,000 பேர் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதனை 100,000 அதிகரிப்பதற்கு தேவையான திட்டங்களும் வகுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு இணைத்துக் கொள்ளப்படுபவர்கள் படிப்படியாக அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்படுவதுடன் நாட்டின் அரசு சேவை விஸ்தரிக்கப்படும். இவர்களுக்கு தேவையான பயிற்சி திட்டமாக நீண்டகால மனிதவள அபிவிருத்தி திட்டம் ஒன்று வகுப்பதற்கும் அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அத்துடன் நல்லாட்சி அரசாங்கத்தில் மத்திய கலாச்சார நிதியத்தின் பணம் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியதனால் எழுந்துள்ள நிலைமைக்கு மத்தியில் நிதியத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள செயற்பாடுகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்வதற்கு நிதி ஒதுக்கீடுகளை பொது திரைச்சேரியிலிருந்து பெற்றுக் கொடுக்கவும் அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. மத்திய கலாச்சார நிதியத்துக்கு மூலதன தேவை ஏற்பட்டுள்ளது. இதில் பல பில்லியன் ரூபாய்கள் காணப்பட்டன. அப்போதிருந்த அமைச்சர் ஒருவரினால் முறையற்ற விதத்தில் இப்பணம் பயன்படுத்தப்பட்டிருந்தது. சுமார் 11 பில்லியன் ரூபாய் பணம் இந்நிதியத்திலிருந்து இவ்வாறு முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மூலதனம் பேணப்பட்டிருந்த இவ்வாறான கலாச்சார நிதியத்துக்கு இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டுள்ளமை கவலை அளிக்கிறது. இதற்கு மேலும் 50 மில்லியன் ரூபாயை பொது திரைச்சேரியிலிருந்து மூலதனமாக பெற வேண்டியுள்ளது. சேம்பலாண்டூர் பகுதியில் நிர்மாணிக்கப்படுகின்ற 100 மெகாவாட் சூரிய சக்தியிலான மின் திட்டம் குறித்தும் அமைச்சர் உதய கமன்பில கருத்து தெரிவித்தார். 2014 ஆண்டளவில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை அப்போதைய ஜனாதிபதியாக இருந்து ஆரம்பித்த தற்போதைய பிரதமராக இருந்து அதனை திறக்க சந்தர்ப்பம் கிடைத்தமை பாக்கியமாக கருதுகிறோம். மீள் புத்தாக்க சக்தியை நோக்கி செல்ல வேண்டியுள்ளது. இதன் மூலம் சூழல் மாசடைவதையும் தடுக்கலாம். அத்துடன் தேசிய பொருளாதாரத்துக்கும் இது முக்கியமான திட்டமாகும். இன்று காற்றாலை மின் உற்பத்தி மையம் திறந்து வைக்கப்படுவதுடன் சேம்பலாண்டுவையில் 100 மெகாவாட் சூரிய சக்தியிலான பூங்கா ஒன்றை ஸ்தாபிப்பதற்கும் மின்சக்தி அமைச்சரினால் தாக்கல் செய்யப்பட்ட அமைச்சரவை பத்திரத்துக்கும் அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்தது. சிங்களம் தமிழ் அல்லது முஸ்லிம் இனத்தவர்களை அடிப்படையாக வைத்து உபக்கல்வி வலயங்களை ஒதுக்குவதற்கு அரசாங்கம் எவ்வித தயாரும் இல்லை என அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினார். பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்எம்எம் முஷரப் வாய் மூலம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் நியாயத்தின் படிதான் என்னுடைய கேள்வியும் எம்முடைய மக்களுடைய கேள்வியும் இருக்கின்றன. பல்லின மக்களையும் ஐக்கியப்படுத்துவது அரசாங்கத்தின் நோக்கமாக இருக்கும் போது முஸ்லிம் பாடசாலையை அக்கறைப்பற்று வளையத்துடனும் தமிழ் பாடசாலை திருக்கோவில் வளையத்துடனும் சிங்கள பாடசாலை அம்பாறு வளையத்துடனும் பிரத்யேகமாக இணைக்கப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு தெளிவான பதிலை வழங்க விரும்புகிறேன். இன ரீதியாக கிழக்கு மாகாணத்தில் கல்வி வளைய அலுவலகங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான அடிப்படையில் கல்வி வளைய அலுவலகங்களை ஸ்தாபிப்பதே கொள்கை அளவில் இணங்கப் போவதில்லை. இதனை நாம் நிராகரிக்கிறோம். இவ்வாறான நிலையில் இன ரீதியாக உப வளையங்களை ஸ்தாபிப்பதற்கு ஒருபோதும் நாம் இணங்கப் போவதில்லை. அரச கொள்கைகளுக்கு இது முரணானவை. ஒரு 100,000 தொழில் வாய்ப்புகளை வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் இணைத்துக் கொள்ளப்பட்ட தொழிலாளர்களுக்கு தொழிற்பயிற்சி வழங்கும் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெறுகின்றன.
குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு 100,000 தொழில் வாய்ப்புகளை வழங்கும் வேலைத்திட்டத்தின் கீழ் நாட்டின் பல பகுதிகளிலும் இருந்து சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டனர். இவ்வாறு இணைத்துக் கொள்ளப்பட்டவர்களில் முதல் தொகுதியினருக்கான பயிற்சி வேலைத்திட்டம் நேற்று ஆரம்பமாகியது. வவுனியா மாவட்டத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்ட 110 பேருக்கான தொழில் பயிற்சிகள் வழங்கி வைக்கப்பட்டன. வவுனியா மாவட்ட செயலாளர் சமன் பந்துலசேன தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இந்நடவடிக்கை ஆரம்பமாகியது. இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் 346 பேர் தொழில் வாய்ப்புகளுக்காக இணைத்துக் கொள்ளப்பட்டனர். இவர்களுக்கான தொழில் பயிற்சி நடவடிக்கைகள் திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் ஆரம்பமாகியது. மாவட்ட செயலாளர் சமன் தர்ஷன பாண்டிகோரள தலைமையில் பயிற்சிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. லங்கா பிரீமியர் லீக் தொடரில் நேற்று இடம்பெற்ற போட்டி தொடர்பான விவரங்கள் அடுத்து விளையாட்டு செய்தியில். லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடரின் 14th போட்டி கோல் கிளாடியேட்டர்ஸ் மற்றும் கலம்பு கிங்ஸ் அணிகளுக்கு இடையில் நேற்று நடைபெற்றது. இதில் 8 விக்கெட்டுகளினால் இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி 8:00 மணிக்கும் மணித்தியால செய்தி 2:25 இடம்பெறும். வணக்கம்.